வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிபேட்டான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா. இந்த விழாவுக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு புகைப்படம் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. என்ன புகைப்படம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் நிறையா பள்ளி மாணவர்களுக்கு திருவள்ளுவருடைய வேடம் வந்து போடப்பட்டிருக்கு. திருவள்ளுவருடைய வேடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய நெத்திலையும் பட்டை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான புகைப்படத்தை பார்க்குறோம். ஸோ திருவள்ளுவர் முன்னாடி காலகட்டத்தில் திருவள்ளுவரை பற்றிய ஏதாவது ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா, புகைப்படம் வந்துச்சுன்னா, அந்த புகைப்படத்தில் திருவள்ளுவர் வந்து காவி உடையில் வந்து இருப்பார், பட்டை வந்து அணிஞ்சிருப்பார், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருடைய புகைப்படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ஓகே, அது கூட அப்பப்போ தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறும். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற, அந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அந்த திருவள்ளுவருடைய வேடம் அணிந்த மாணவர்களுடைய நெத்தியில் திருநீர் வந்து பூசப்பட்டிருந்துச்சு, பட்டை வந்து அடிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த புகைப்படம் ரொம்ப ட்ரெண்டாக வந்து ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்கள் மத்தியில் என்ன பேசியிருக்காரு, திமுக நிர்வாகிகள் மத்தியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த 100 ரூபாய் நினைவு நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம் பொறித்த 100 ரூபாய் நினைவு நாணயம் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துருச்சு. அதனுடைய 100 ரூபாய் நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ 10,000 ரூபா கட்டி அந்த நினைவு நாணயத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட சில பேர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபா கொடுத்து கூட நாங்கள் வாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் காந்தி அவர்கள் வந்து சொன்னார். 1 லட்ச ரூபா என்ன, 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க கூட தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இது வந்து பேசு பொருளாக மாறியிருக்கு. 100 ரூபாய் நாணயம், அதை செய்கிறதுக்கு ஒரு 1,000 ரூபா வருது, ஒரு 2,000 ரூபா வருது அப்படின்னா கூட வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து சர்க்குலேட்டட் காயின்ஸ் வந்து கிடையாது, அன்சர்க்குலேட்டட் காயின்ஸு, மக்களுடைய கைக்கெல்லாம் அவ்வளோ வந்து போகாது. ஓகே, அப்படி இருக்கும்போது அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முறை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 100 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சில்வரில் வந்து பண்ணுறது இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு 1,000 ரூபா 2,000 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் 10,000 ரூபா வந்து கட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இந்த டிபேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது வந்து டாபிக் நம்பர் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டது, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கலந்துக்கிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு. ஏன்னா கவர்னருடைய தேநீர் விருந்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு, அண்ணாமலைக்கு இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காரு, ஃபோன் பண்ணி அண்ணாமலையை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு மத்திய அரசு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து அவருக்கு புகழாரம் வந்து சுட்டுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடி பண்ணிக்கிறதா திமுக. திமுக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியை நோக்கி நகருதா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜக திமுக கூட்டணி அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது குறித்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களை திமுக தொண்டர்கள் புகழ்ந்து பேசுகிறதை விட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெகுவாக புகழ்ந்து வந்து பேசினாரு. நார்மலாக எனக்கு வந்து சோகமாக இருக்கும்போது இரவு நேரத்தில் தூக்கம் வராது, ஆனால் நேற்று இரவு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, என்னென்னா சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததுனால நேற்று இரவு ஃபுல்லாக எனக்கு வந்து தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை பார்த்துட்டு மத்திய அமைச்சர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை இப்படி வெகுவாக புகழ்றத பார்த்துட்டு சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு பொறாமை, சில பேர்லாம் வந்து இதை பார்த்துட்டு கதறிக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பாஜகவோட கூட்டணி அமைக்காது, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே இல்லை. தமிழக உரிமைகளை வந்து எப்போதுமே திமுக காக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர, இது மாதிரி பத்திரிகைகள் மறுபடியும் திமுக பாஜக கூட்டணியா 1999 நிகழ்வு மறுபடியும் நடக்கப்போதா, மறுபடியும் 1999 திரும்புதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீடியாக்கள் வந்து ஒரு டிபேட்டை வந்து நடத்திக்கிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசலை. தமிழக உரிமைகள் மாநில உரிமைகளை வந்து என்றைக்குமே திமுக விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருக்காரா. ஸோ இதன் பிறகு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்து அதிகமாகுது. ஏன்னா பாலிடிக்ஸில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாமா, அதனால் திமுக பாஜக ஆதரவு அந்த நிலைப்பாடை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வருது. நம்ம முன்னாடியே போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்து விலகி அதிமுக பக்கம் நகர்ந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திமுக பாஜகவை நோக்கி நகருவாங்க அப்படிங்கிறத நம்ம பலவாட்டி சொல்லிட்டோம். ஏன்னா திமுகவுக்கு எப்போதுமே தேசிய கட்சியுடைய சப்போர்ட்டு திமுகவுக்கு எப்போதுமே தேவைப்படும். அதனால் காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் போயிட்டாங்கன்னா திமுக
ஆட்டோமேட்டிக்காக பாஜக பக்கம் நகருவாங்க. அப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, மத்திய அரசு அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்படி ஒருவேளை பாஜக திமுக கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? டெஃபினட்டாக தமிழக பாஜகவுக்கு பெரிய பாதகம். ஏன்னா திமுகவை இவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறதுனால தான் அதிமுகவுடைய வாக்குகள் நார்மலாகவே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, திமுகவா அதிமுகவா இப்படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் திமுகவை அவ்வளவு வலிமையாக அதிமுக எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. என்னங்க அதிமுக பெருசாக எதிர்க்க மாட்டாங்க, ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிமையாக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் பாஜக பக்கம் வந்து நகர்றாங்க. இதை நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ தமிழக பாஜகவுக்கு ஓட் ஷேர் எவ்வளவு இருக்கு? டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க, 12 விழுக்காடை வந்து டச் பண்ணிட்டாங்க. அப்போ திமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அமைஞ்சிச்சுன்னா இந்த டபுள் டிஜிட்டு மறுபடியும் சிங்கிள் டிஜிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பிஜேபியுடைய ஓட் ஷேர் கூடிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கலை நிலவரமாக இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக பாஜக மேலிடம் அந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக பண்ண மாட்டாங்க. என்ன பிளண்டர் மிஸ்டேக்கு? நல்ல ஸ்பீடாக போய்க்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த வேகத்தை தடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க. ஓகே, உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.